தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பை அதாவது பிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கிரிப்டோ கரன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தமிழ் கமாடிட்டி ட்ரேடிங் கமாடிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இது புது சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆக்சுவலாக என்னோட கிளை நான் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பிஐயை பற்றி நான் இன்விடேஷன் கோடு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இதை பற்றி நான் ஸ்பெஷலாக வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எல்லா மைண்டுக்கும் வர்றது வந்து பிட்காயின் பிட்காயின் தான் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்களே இப்போ எதுக்கு வந்து இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற கரண்ட்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்து ரீசன்ட்டு ரிசர்ச் படி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்சேக்ஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது நெட் பேங்கிங் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு மூலியமாகவோ நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து குளோபல் லெவலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்சேக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரன்சி ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா நார்மல் நம்ம பிசிக்கல் கரன்சி மூலமா நடக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் ரிமைனிங் எல்லாமே வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆப் டிரான்சேக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் மூலியமாக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்து சொல்லுது இந்த ரிசர்ச் ஏன் நடக்குது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து காயின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இருக்குது ஸோ பிட்காயினாக இருக்கட்டும் எத்தூரியமாக இருக்கட்டும் இல்லை லைட் காயினாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இருக்கு

அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இருக்கும் நம்ம எப்படி ரூபாய் நோட்டுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஆயிரம் ரூபான்னு வச்சிருக்கோமோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விர்ச்சுவல் கரன்சிக்குமே வந்துட்டு சில வேல்யூஸ் வந்து இருக்கு இந்த வேல்யூஸ் இப்போ ஒரு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆஹ் நூற்றி நூத்தி புள்ளி எழுபத்தஞ்சு டாலர் கரண்ட் பிட்காயினோட வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்தியன் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா ஆறு லட்சத்தி எம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் ஒரு பிட்காயினோட வேல்யூ இந்த காயினோட வேல்யூ வந்து எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வந்து ஹிஸ்டரிய வந்து பார்க்கணும் ஆக்சுவலா பிட்காயின்னா என்ன இல்ல பிட்காயின் பிட்காயின் போறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னா இதை வந்து விர்ச்சுவலாக வந்து நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயின்ஸை வந்து ஜெனரேட் பண்ணலாம் அதாவது நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின்ஸை வந்து மைன் பண்ணலாம் இந்த பிட் காயினோ இல்லை எந்த கிரிப்டோ கரன்சியும் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து வேணும் ஸோ அது பிளாக் செயின் மூலியமாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து மொதல் வந்து வேணும் நெட்ஒர்க்னு சொல்லும் இந்த காயினை யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இந்த காயினை யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தான் இந்த காயினுக்கு வந்து வேல்யூ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர முடியும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த பிட்காயினே இருக்கணும் இந்த பிட்காயின் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ஒரு ரூபால இருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயினை நம்புறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சு மைன் பண்ண ஆரம்பித்தாங்க இதை வந்து பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கவங்க பெரிய பெரிய ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து சர்வர் மூலியமாக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணலாம் இதை மைன் பண்ணலாம் இந்த கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணலாம் அப்போது இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேல்யூஸ் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலியமா வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு பிட்காயினோட வேல்யூ வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தையாயிரம் இருக்கு இப்போ பிட்காயின் சில பேர் பேன் சொல்றாங்க சில பேர் வந்து பேன் இல்லைன்னு சொல்றாங்க சில பேர் வந்து பாத்தீங்க ஆக்சுவலா வந்து இது குளோபல் லெவல்ல ட்ரேட் ஆகிற ஒரு கரன்சி அதனால் வந்து இதை யாருமே பேன் பண்ண முடியாது மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை வந்து இந்தியன் அக்கௌண்ட் மூலியமாக நடக்கிற ட்ரான்சேக்ஷனைனா இவங்க வந்து பேன் பண்ண முடியும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஃபிஷியலாக வந்து இந்தியன் அக்கவுண்ட்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த விதமான டிரான்சேஷனும் நீங்கள் பிட்காயினை வாங்கவோ விற்கவோ முடியாது அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற கரன்சி இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐசிசி பேங்க் இருக்கட்டும் இல்லை ஹெச்டி ஏதாச்சும் ஒரு பேங்க்ஸ் அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தின் மூலியமா நீங்க டேரக்டா வந்து பிட்காயின் வாங்க முடியாது விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வேணாம் இப்போ டேரெக்டாக வந்து பிஐ அப்படிங்கிற ஒரு காயின்ஸ் பற்றி நம்ம பேசலாம் ஸோ பிஐ பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதை எப்படி நம்ம மைண்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் சிஸ்டத்தின் மூலியமாக பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் மூலியமாக பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்கள் சிஸ்டத்தில் இல்லைன்னா வந்து உங்கள் மொபைல்ல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இது நார்மல் நம்ம ஸ்டோர்லயே வந்து கிடைக்கும் இந்த ஆப் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்க டேட்டாவை திருடிருமோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் எதுவுமே நினைக்க வேணாம் ஆட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து டெய்லி டெய்லி இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் போதும் அதுவும் எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு நாளைக்கு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து உங்கள் பிசி உங்கள் சிஸ்டம் இல்லைனா வந்து உங்கள் மொபைல் வந்து இந்த பை அப்படிங்கிற காயினை வந்து மைன் பண்ணி கொடுக்கும் ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இதை சிக்ஸ் மில்லியன் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரேட் வந்து சிலது கொடுக்குறாங்க பட் எப்போ வந்து டென் மில்லியன் வந்து இவங்க வந்து ரீச் பண்ணுறாங்களோ அப்போ இதோட மைனிங் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இவங்க வந்து அபிஷியலா அவங்களோட வெப்சைட்லயே வந்து சொல்லிருக்காங்க ஓகே இது வந்து மைனிங் இருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ இருக்கு இதுக்கு நம்மளோட எவ்வளோ இதுக்கு வந்து ஒரு பைசி கொல்லிட்டு எவ்வளோ இந்தியன் ருபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போதான் வந்து மைனிங் நடந்துருக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இவங்க அந்த நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன் ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக வந்து இந்த ஆப் இந்த காயின் வந்து லான்ச் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெட்ஒர்க் ரொம்ப பெருசா இருக்கும் இதோட காயின்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லாங் டேமுக்கு தான் பார்க்கணும் அந்த விதத்துல வந்து இந்த காயின் இப்போ உங்களுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது பட் இன் ஃபியூச்சர்ல ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இல்லைன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் காயின் இருக்கு அப்போ வந்து ஒரு காயினோட வேல்யூ வந்து ஒன் டாலர்னு சொல்லிட்டு வச்சாலும் உங்கள்கிட்ட தௌசண்ட் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபா உங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறதுல இந்த ஆப்பை நீங்கள் உங்க மொபைலில் வச்சுக்க போறீங்க ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்கோ அதை வந்து உங் ஏன்னா வந்து இந்த காயினை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஃபரல் வந்து உங்களுக்கு வேணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை வச்சு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் லான்ச் பண்ண பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்வைட் பண்ண பண்ண உங்களோட மைனிங் ரேட் வந்து அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்னு காயின்ஸ் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் என்னோடய மைனிங் ரேட் வந்து போயிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ கொஞ்சமாக எண்பத்தி மூணுக்கு அப்புறம் எண்பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சுன்னு போது பாருங்கள் ஸோ இது மாதிரி நான் ஆட் நெட்ஒர்க் ஆட் ஆக இந்த மைனிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயும் நான் அகெயின் சொல்கிறேன் இந்த காயினோட வேல்யூ வந்து ஜீரோ இன்னும் வந்து ஆட் ஆகலை இன் ஃபியூச்சர்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த காயினுக்கு நிச்சயமாக வந்து வேல்யூ வரப்போகுது அப்போ வந்து உங்கள் ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காயின் மினிமம் ஒன் டாலர்னு வச்சுக்கிட்டாலுமே பார்த்துக்கோங்க உங்கள் கையில் வந்து சில லட்சங்கள் வந்து இருக்கும் அதனால் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள் இந்த காயின் ஹிட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும் இது ஒரு லிமிடட் பீரியட் ஆஃபர் தான் ரீ நல்லா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இமீடியேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோடய கோடையும் கொடுத்துருக்கேன்